வளர்ந்தது. அன்னைக்கு இவங்க சொல்றாங்களா, திராணி இருந்தால் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கும் சொல்லியிருக்கலாம், சொன்னாங்களா? அஞ்சு இடைத்தேர்தல் நிக்கல, பயந்துகிட்டு நிக்கல. இவங்க இன்னைக்கு வீரம் ஆட்சி இருந்தால் யாருக்குமே வீரம் வரும். இன்று எதிர்கட்சி தலைவர் நடந்து கொண்ட விதத்தை பார்க்கும் போது, அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று நடந்து கொண்ட விதத்தை பார்க்கும் போது ஒன்றுதான் சொல்ல தோன்றுகிறது. மிகவும் அருவறுக்கத்தக்க வகையில் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கும் போது, இவர்களுடன் கூட்டணி சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்தித்ததே என்று நினைக்கும் போது நான் வருத்தப்படுகிறேன். உள்ளபடியே அதற்காக வருத்தப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன். நீங்க கூட்டணியை பற்றி எனக்கு அருவறுப்பா இருக்க அசிங்கமா இருக்கணும், உங்களை பார்க்க தான் அருவறுப்பா இருக்க அசிங்கமா இருக்கணும். நாங்க உட்கார்ந்து இருக்கோம்ல, அத்தனை பேர் உட்கார்றோம்ல. ஒரு சவால் விட்டு இருக்கிறார், அவருக்கு பதில் சவால் நான் விடுகிறேன். சங்கரன் கோயில் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தனித்து நின்று மகத்தான வெற்றியை நாங்கள் அடைவோம். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள், உங்களால் முடியுமா என்பதை யோசித்து விட்டு பேசுங்கள். இன்னைக்கு வந்துட்டு நான் சங்கரன்கோயில ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் சவால் விடுறது ஆளுங்கட்சியா இருந்தா அண்ணா திராவிட எப்படி ஜெயிக்க போறோம்ங்கிறது. தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார். நாங்கள் தோல்வியை ஒப்புத்துக்கல, கேட்டதுக்கு மட்டும்தான் பதில். பேரவைத் தலைவர்களே, நாங்கள் என்ன கேட்டோம் அதற்கு மட்டும்தான் பதிலை தவிர, சங்கரங்கள் என்ன பெண்ணகரத்தில் ஏன் தோத்தீங்க சொல்லுங்க. கேட்க மாட்டேன், எவன் சொல்றதையும் கேட்க மாட்டேன். அப்படின்னா என்ன, எனக்கு எனக்கு இவங்க பண்ற கூத்தெல்லாம் எனக்கு பிடிக்கிறாரு. அம்மா இருக்கும் திசையை பார்த்து வணங்கி கொண்டு அப்படின்னு பேச்ச ஆரம்பிங்க. நான் ஒண்ணுமே சொல்ல, ஏனென்றால் கண்ணி பேச்சு ஆரம்பிச்சுட்டு போற நம்மளுக்கு என்ன. அதை கேட்டு இவங்க அப்படியே சிரிக்கிறாங்க, பாராட்ட 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 சிரிச்சு. சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நடத்தி முடித்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் எந்த அரசியல் குறுக்கீடும் இருந்ததா, அதிகார துஷ்பிரயோகம் இருந்ததா, வன்முறை இருந்ததா, அப்படி இல்லாமல் நியாயமான தேர்தலை நடத்தி மகத்தான வரலாற்று சிறப்புக்கு வெற்றியை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். இதுதான் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாருடைய சாதனை என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமை. இதுக்கு வந்து குறிப்பு இல்லை, இதற்கு வந்து எதுவும் சொல்லுங்கன்னா சொல்ல முடியாது. இப்போ திருட்டுத்தனமாக ஓட்டு போட நீங்களும் தான் சொன்னீங்க, நீங்களும் தான் அந்த இதில் வந்து எலக்ட்ரானிக்கல் சொல்லி முடிச்சிடறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. எலக்ட்ரானிக்கல் ஓட்டில் தவறு எல்லாரும் தான் கோர்ட்டுக்கு போனோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், அமைச்சர் பேசுகிறார்கள், பிளீஸ் சார்.